வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து 3D சோல்டர் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் இந்த சேனலில் வந்து ஃபேஸ்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்களே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வார்ம் அப் செட். இது ஆக்சுவலாக நீங்கள் ருட்டீன் வார்ம் அப்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டர் ஜாயின்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணுற மாதிரி நல்ல அந்த ஜாயின்ஸுக்கு வந்து தேவையான மொபிலிட்டி கொடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணி நல்லா பாடியை வார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் ப்ரெஸ், அதாவது மெஷின் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. ஸோ இது ஃபஸ்ட் செட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 15 kg வெயிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 10 to 12 ரெப்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20 kg வெயிட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் பண்ணும்போது இந்த ஷோல்டருடைய ஃப்ரண்ட் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து இதில் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து பண்ணும்பொழுது அதாவது ஆங்கிள்ஸ், அதாவது சைடில் உள்ள ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப வைடாக போகாமல் வெளியில் பேக் சைடு போகாமல் ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்ட் செட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 lbs வரைக்கும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25 kg வெயிட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மிஷினில் தான் பண்ணணும்னு இல்லை, இது வந்து எவ்வளோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் போது ஃபெயிலியர் வரைக்கும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மினிமமான கவுண்ட்ஸ் தான் போச்சு, 4 to 5 lbs தான் போச்சு, இட்ஸ் ஓகே. பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரை பண்ணும்போது தான் வந்து உங்களுடைய மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ தான் அதுக்கான டென்ஷன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும், அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைடு டெல்ட். ஸோ சைடு டெல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து லேட்டர் ரைஸ் இல்லைன்னா சைடு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிளாஸ் இது. ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்ஸ் வந்து இதில் பண்ண முடியாது, பண்ணோன்னா வந்து மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் வந்து அளவான வெயிட்ஸில் தான் பண்ணணும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த மசில்ஸ்க்கான டென்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7.5 kg வெயிட் வந்து நான் டம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 12 lbs வரைக்கும் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 10 kg வெயிட்ஸு. ஸோ 10 kg டம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் ரொம்ப வந்து முட்டி வந்து ரொம்ப பெண்ட் ஆகாமல் ஓரளவுக்கு அளவாக நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த நல்லா உங்களுக்கு வந்து சைடு பெல்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 12.5 வெயிட்ஸ் வந்து நான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 to 5 ரெப்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரியர் டெல்ட்டுக்காக உள்ள எக்ஸசைஸ். ரியர் டெல்ட்டுக்கு வந்து மிஷின் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த மிஷின் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் வந்து இதில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மிஷின்லேயும் பண்ணலாம், டம்பிள்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கையை வந்து தூக்கும் பொழுது நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி வச்சுக்கணும், நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கப்போ நல்லா ரியர் டெல்ட் வந்து பக்காவாக வந்து இதில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப 7.5 தான் நான் யூஸ் பண்ணேன். ரெண்டாவது செட் வந்து 10 kg போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே வந்து ரியர் டெல்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த மசில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி புஷ் பண்ணி பண்ணுங்கள். அங்கே வந்து ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்போது என்ன ஒரு டெம்போ வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டெம்போ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப வேகமாக வந்து ஒரு ஃப்ளைஸ் போகிற மாதிரி கடகடன்னு போட்டிங்கன்னா ஒன்றும் ஆக்டிவேஷனே ஆகாது. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுத்து ஒரு கான்சென்ட்ரிக் மோஷனும் ஈசென்ட்ரிக் மோஷனும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டெல்டராய்டு மசில்ஸ் வந்து 3 sides நம்ம வந்து பக்காவாக ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ட்ராப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ட்ராப்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 variations வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டானது. ஸோ இது வந்து பவர் ஸ்ட்ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜிம்லேயுமே இது வந்து இருக்கும், நீங்கள் கீழே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதை ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 kg நான் போட்டிருக்கேன், 20 kg போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 30 kg ஒரு சைடு வந்து வெயிட் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெயிட்ஸை வச்சு நான் பண்ணேன். ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3rd set வந்து நான் வந்து 35 kg வந்து வெயிட் போட்டேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் இதை பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஸோ கிரிப் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து இன்னொரு வேரியேஷனும்
டம்பிள்ஸில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸோ ஒரு 4 seconds வந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 pounds அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிளேட்ஸில் வந்து இதை பண்ணிட்டேன். ஸோ பிளேட் வந்து இது வந்து 25 kg பிளேட்டு. ஸோ அதை வச்சு பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் உள்ள பிளேட்ஸ் வந்து எனக்கு கிடையாதுங்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து என்னால் வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ண முடியல. பிளேட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்காக இருக்கும் வெயிட்ஸு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் செட் வந்து நான் பிளேட்ஸில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வெயிட் இல்லாதனால நான் வந்து ஒரு 30 kg டம்பிள்ஸ் வச்சு நான் இந்த கிளாஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 pounds ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இது வந்து நெக்கை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஓரளவுக்கு அளவாக குனிஞ்சிட்டு பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். தேர்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 35 kg வெயிட்ஸ் வச்சு நான் வந்து பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 3D ஷோல்டர் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, ட்ராப்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.